கருத்து சொல்வதில் இருக்கிற கஷ்டம் கைவண்டி இழுப்பதுல கூட இல்ல. எதா சொன்னாலும் அதுல நொட்ட நொல்ல என்று விமர்சிக்க இன்னொரு கூட்டம் கிளம்பும். இதுல இந்த ஒரு காரணத்துக்காகவே புயல் எடுத்தாலும் சரி, புண்ணாக்கு விலை ஏறினாலும் சரி, கருத்து சொல்ல மாட்டேன்டா என்று கலண்டு கொள்வார்கள் ஹீரோக்கள். ஆனா பிரதமர் மோடியின் குட் புக்கில் இருப்பவர்கள் சொல்லி ஆகணுமாச்சே, சொல்லிவிட்டார் ரஜினி. அதே நேரத்துல அஜித் விஜய் என்னப்பா சொல்றாங்க என்று கூட்டம் காத்திருக்க இன்று தன் கருத்தை சற்று துணிச்சலாகவே கூறிவிட்டார் விஜய். இன்று ஏவிஎம் ஸ்டுடியோவில் நிருபர்களை சந்தித்த அவர் தன் கருத்தை பளிச்சென்று வெளிப்படுத்தியிருப்பதே பாராட்டக்குரியது. 500,000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்துள்ள மத்திய அரசின் இந்த முடிவு நல்ல முடிவு. இது நிச்சயமாக நம் நாட்டிற்கு தேவையான, யாரும் யோசிக்க முடியாத துணிச்சலான முடிவு. இது கண்டிப்பாக நாட்டின் வளர்ச்சியை முன்னேற்றும் என்பது உறுதி. ஆனா இந்த பாதிப்புகள் அதிகமாயிருக்க கூடாது என்று தோன்றுகிறது. சிறு தொழில் செய்யும் வியாபாரிகள், முதியவர்கள் பலரும் இதனால் பாதிப்படைந்து வருகின்றனர். செய்திகளில் பல விஷயங்களில் பார்த்து வருகிறேன். மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது. இந்த முடிவை மத்திய அரசு எடுப்பதற்கு முன்பு பின் விளைவுகளை குறித்து யோசித்திருக்கலாம். தன் நிலத்தை விற்று தன்னுடைய பேத்தியின் திருமணத்துக்கு சில லட்சங்கள் ரூபாயை கொண்டு வந்த ஒரு பாட்டி அது செல்லாது என்று அரசாங்கம் சொல்லவும் அதிர்ச்சி அடைந்து தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார். மருத்துவமனையில் பணம் வாங்காததால் பச்சிளம் குழந்தை ஒன்றுக்கு சிகிச்சை அளிக்கப்படாமல் இறந்து போயிருக்கிறது. இதையெல்லாம் கேள்விப்படும் போதே மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு பெரிய புரட்சிதான் இது. மருந்து வாங்குபவர்கள் கூட அவதி பெற்று வருகின்றனர். இது போன்ற சில இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்த்திருக்கலாம். நாட்டில் உள்ள 20% பணக்காரர்களுக்காக 80% மக்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துவது சரியல்ல என்றார் இளைய தளபதி விஜய். கருத்து சொல்றதுல நம்ம தளபதி அடிச்சுக்க முடியுமாக்கும்?